ஜெயாட்டி மீனர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தினா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமாம சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ரெசிபி என்ன கேட்டீங்கன்னா, புடலங்காய் பொடிக்கறி. இந்த புடலங்காய் பொடிக்கறி பார்த்தீங்கன்னா, நீங்கள் லன்ச் டைமில் வந்து ரைஸோடு சொல்லி சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான ரெசிபி. பர்டிகுலராக இந்த புடலங்காய் கறி சொல்லும் போது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து வெங்காயம் தக்காளி மசாலா வச்சு கம்ப்ளீட் பண்ணுற ஒரு ரெசிபியாக இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, இது வந்து கிரேவி மாதிரி கான்செப்ட்லாம் இருக்காது. இதில் தக்காளியும் புடலங்காவும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு அந்த ரெடி பண்ணுற அந்த பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற ரெசிபி இது. அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். ஏன்னா அந்த காரம் அந்த கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு லைட்டாக குறக்குறன்னு அரைச்சி இந்த புடலங்காய் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். அதே டைமில் இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்தலாமா. புடலங்காய் கறி தேவையான பொருட்கள்: புடலங்காய் 1/2 கிலோ, கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், தக்காளி 2 நம்பர், வெங்காயம் 1 நம்பர், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, காய்ந்த மிளகாய் 6-8 நம்பர், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் சிறிதளவு, மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடலெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இந்த புடலங்காய் பொடி கறிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் இந்த மூணுத்தையும் லைட்டாக வறுக்க ஆரம்பிக்கிறோம். வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த புடலங்காய் குக் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, இதோட காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் நான் வந்து ஒரு 6 நம்பர் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம், அதிகமாக போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான், வேறு எதாவது ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ணுற மாதிரி இருக்காது. இதே வந்து கட்டி பெருங்காய் யூஸ் பண்ணினா கொஞ்சம் லைட்டாக ஒட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் சூடான பிறகு கட்டி பெருங்காய் போட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருள்லாம் போட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம். பொடியாக இருந்தால் நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம வந்து வறுக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறணும். நம்ம நார்மலாக வீட்டில் இட்லி பொடி வறுப்பீங்களே அந்த பக்குவத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணுறீங்க. இது வந்து கத்திரிக்காய் வச்சு எனக்கு ஒரு ரெசிபி எப்படி பண்ணணும்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் கத்திரிக்காய்க்கு வந்து புளி தண்ணி யூஸ் பண்ணாங்க. இந்த இடத்துல புளி தண்ணி யூஸ் பண்ண போகிறதில்ல. கத்திரிக்காய்க்குன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் வேகாமல் நம்ம சாப்பிட்டா அந்த என்னென்னா நாக்கில் வந்து ஒரு விறுவிறுப்பு தன்மை கொடுக்கும் கத்திரிக்காய். அதை சில பேர் அலர்ஜி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இஷ்யூ வரும், அதனால் புளி தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. புடலங்காய் பார்த்தீங்கன்னா தக்காளி யூஸ் பண்ணுறோம். நமக்கு எதுக்காக இந்த இடத்துல தக்காளி யூஸ் பண்ணுறோன்னா லைட்டாக அந்த புளிப்பு தன்மை நம்மளுக்கு வேணும், அதனால் தக்காளி யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று, நம்ம போடுற அந்த பொடி அப்புறம் இந்த புடலங்காய் இந்த தக்காளி மசிய மசிய தான் அந்த மற்ற பொருளோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம தக்காளி யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்சி மிளகாய் நல்லா வறுத்துருக்கோம். ஸ்லோ ஃப்ளேம் வறுத்துட்டு டக்குன்னு ஒரு பிளேட் எடுத்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பும் வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன், சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சமாக எண்ணெய். இப்போ எதுக்காகனா இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் லைட்டாக தாளிப்பு, இந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் தாளிப்பு போட்டு புடலங்காவை குக் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் கடுகு எடுத்துருக்கேன். தக்காளி இதில் வெங்காயம் வச்சுருக்கோம். நம்ம வெங்காயம் வந்து அதிகமாக போட போதில்லை, சும்மா லைட்டாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஒரு பாதி இருந்தால் மட்டும் போதும், சின்ன சைஸ்னால் ஒன்று இருந்தால் போதும். ஏன்னா நீங்கள் வெங்காயம் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி குக் பண்ண அதுவே ஒரு மசாலா மாதிரி மாறிடும், அந்த மாதிரி வரக்கூடாது. அந்த வெங்காயம் அந்த புடலங்காய் சேர்த்து குக் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஒரு பொருள் தேவைப்படுது, அதனால தான் இந்த வெங்காயத்தை போடுறோம். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது, இந்த இடத்துல கடுகு போடுறேன். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டால் போதும். சும்மா ஒரு 2 பச்சை கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம். இந்த வெங்காயம் போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த புடலங்காவும் இதில் போட்டுடுறோம். இந்த புடலங்காய் போட்டு அந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போடுறோம். சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் லைட்டாக போட்டால் போதும். அதுக்கப்புறம் உப்பு தேவை நமக்கு. இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த தக்காளியை போட்டுறேன். அந்த தக்காளி நான் எதுக்காக போடுறேன் திருப்பியும் சொல்கிறேன், அந்த லைட்டாக அந்த புளிப்பு தன்மை வேணும். இன்னொரு பொருள் சேர்க்கறதுக்கு
எல்லாத்தையும் ஒன்றா ஒன்றோட ஒன்று சேர்க்கறதுக்கு இந்த தக்காளி வந்து ரோல் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு தூள் போடணும், மிளகாய் தூள் போடணும், தனியா தூள் போடணும் வேண்டாம். இந்த ரெசிபிக்கு எந்த ஒரு பொடியும் தேவையில்லை, இந்த மசாலா மட்டும்தான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த காயை வேக விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் இந்த காய் வேகட்டும். அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து இந்த பொடி ரெடி பண்ணிவிட்டு எந்த ஸ்டேஜில் போட்டால் கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பொடியும் ரெடி பண்ணியாச்சு. அதில் கொஞ்சம் லைட்டாக ஒரு 10% குறைக்குறனு இருக்குது. அது 90% வந்து பவுட்ரும், 10% குறைக்குறனு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புடலங்காய் அந்த கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தக்காளியோட நல்லா குக் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் வெந்து வர டைமில், ட்ரை ஆகிற டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பொடியை போட ஆரம்பிக்கிறோம். இந்த பொடி வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த பொடியை போட்டுருங்க. பொடி ரொம்ப அதிகமாக போடணுன்னா தேவை அளவுக்கு போடலாம். இன்கேஸ் கொஞ்சம் பொடி அதிகமாக ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் இட்லிக்கும் தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம். சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இதுக்கப்புறம் குக் பண்ணக்கூடாது. அப்படி குக் பண்ணினா கண்டிப்பாக டேஸ்ட் மாறும். ஸோ அதனால் இந்த மாதிரி அந்த பேன்லேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கீழே இருக்க அந்த பொடியெலாம் ஒட்ட ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுறேன்னா இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. மிக்ஸ் பண்ண அந்த மசாலா எல்லாமே இந்த காயோட சேர ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலைக்குள்ள இந்த கருவேப்பிலைய இப்படி கையில் இன்னைக்கு அதாவது கையில் லைட்டாக அடிப்பிச்சு போடுங்க. போட்ட பிறகு இந்த பிளேட்டில் அப்படியே சுட 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 புடலங்காய் பொடிக்கறியை சாப்பிடுங்க. நீங்கள் புடலங்காய் நிறைய விதமாக சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் இந்த மெத்தடில் சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட இப்படி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி எடுத்து சர்வ் பண்ணால் ரெடி. அவ்வளோதாங்க. இந்த புடலங்காய் பொடிக்கறி எப்படி பண்ணு தெரிஞ்சிருக்கோம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பர்டிகுலராக நீங்கள் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல அந்த காய் வேகாமல் இந்த பொடி போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ என்னென்னா அந்த காய் வேகிறதுக்கு திருப்பி தண்ணி ஊற்றி திருப்பி குக் பண்ணும்போது அது ஒரு கிரேவி மாதிரி ஆகிடும். அப்படி ஆறுனா அந்த கண்டிப்பாக அந்த ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், இந்த காய் நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த ரெடி பண்ணி வச்சு அந்த பொடியை போட்டு மேலாக்க அப்படியே பெரட்டி எடுத்து சர்வ் பண்ணால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்மளோட கமகம சமையலில் ஒரு அல்டிமேட்டான ரெசிபி புடலங்காய் பொடிக்கறி எப்படி பண்ணும் சொல்லி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபா, டேக் கேர். இன்றைக்கி நம்ம கமகம செக்மெண்ட்டில் ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி எப்படி சீக்கிரம் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த செக்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது காலை மலர்.